என்னது தோனியை ட்ராயிங் பண்ணணுமா? ஐபிஎல்ல நம்ம டீம் வந்து 5வது முறையாக ஜெயிச்சிருக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம தோனி வந்து நம்ம ஜடேஜா அவர் இருக்கார்ல, அவரை வந்து தூக்கிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார். ஸோ அந்த வின்னிங் மூமெண்ட்டை தான் இன்றைக்கி நான் 3D ட்ராயிங் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அவுட்லைனை நீளமாக வரைஞ்சிக்கணும். பின்குறிப்பு நீளமாக வரைந்து கொள்ள வேண்டும். எதுக்காக அப்படி நீளமாக வரையணுன்றத நான் இப்போ சொல்கிறேன், இப்போ இல்லை லாஸ்ட்டாக சொல்கிறேன். அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவில் இருக்குல்ல அந்த வின்னிங் மூமெண்ட்ல அந்த போட்டோ எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோவை நீங்க பார்த்து அப்படியே ஒன் பை ஒன்னா வரைஞ்சிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலர் கொடுத்துக்கணும். பிகாஸ் நம்மளோட ஜெர்சி வந்து எல்லோ தானே, ஸோ அவங்க தோனி அவர் வந்து போட்டுக்கிறது அது வந்து எல்லோ தானே. ஸோ அதான் அந்த எல்லோ கலரை வந்து நம்ம கொடுக்கணும். எல்லோ கலருக்கு பதிலாக வேறு கலரை கொடுத்துடாதீங்க, அது வந்து வேறு ஜெர்சி ஆயிரும். ஸோ எல்லோ கலர் கரெக்டாக கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து முக்கியமாக நம்ம வந்து 3D ட்ராயிங்க்கு என்ன தேவைன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் எல்லா வீடியோலையுமே இதை சொல்லுவேன். 3D ட்ராயிங்க்கு என்ன முக்கியம்னா ஷேடோ தான் முக்கியம். ஸோ அவரோட காலில் வந்து நான் ஷேடோ கொடுக்குறேன் பாருங்க. இது இப்போ நான் கொடுக்குறேன்ல, இதே மாதிரி நீங்களும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அந்த ட்ராயிங் வந்து ஃபுல்ஃபில்லாக 3D சூப்பராக தெரியும். அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது 3D தெரியாது. ஸோ ரொம்ப முக்கியமானது என்னென்னா 3D அந்த ஷேடோ தான். ஸோ அது வந்து நம்ம லைட் எந்த பக்கம் செட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம ட்ராயிங் பண்ணணும். என்னோட லைட்டிங் பொசிஷன் வந்து லெஃப்டில் இருக்குது. ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டில் அடிக்கிறதுனால ரைட்டில் நான் ஷேடோ கொடுக்குறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி ரைட்டில் ஷேடோ கொடுக்காதீங்க, உங்களோட லைட்டிங் பொசிஷன் பார்த்து கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் அந்த ட்ராயிங் வந்து ஃபுல்லாக சூப்பராக வரும். ஷேடோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கான்ட்ராஸ்ட் கிரியேட் பண்ணணும். அந்த கான்ட்ராஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பிளாக் கலர் பென்சிலை எடுத்து நம்ம வந்து அவரோட முதுகில் அவரோட காலிலலாம் இந்த இப்போ நான் கொடுத்துருக்கேன்ல இதே மாதிரி அவரோட ரைட் சைடில் நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ஷேடோ கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் கான்ட்ராஸ்ட்டு. அதுக்கே இந்த மாதிரி ரெடி பண்ணி முடிச்சுட்டு லைட்டிங் எஃபெக்ட் கொடுங்க. நான் இப்போ கட் பண்ணுறேன்ல, இதே மாதிரி நீங்களும் பேப்பரை கட் பண்ணி இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங் வந்து சூப்பராக இதே மாதிரி. இப்போ பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ ரியலிஸ்டிக்காக சூப்பராக இருக்குல்ல, அவர் தூக்கி வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, சூப்பராக. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கைஸ் ஆக்சுவலி எனக்கு வந்து ஃபேஸ்லாம் ஏன் இப்படி ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு தெரியுமா? பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் 2-3 என்னால் யூடியூப்பில் கூட வீடியோஸ் போட முடியல. யூடியூப், இன்ஸ்டாகிராம் எதுலேயுமே போட முடியல. சும்மா சின்ன சின்ன வீடியோஸாக எடுத்து போட்டுட்ருந்தேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்பீடாக இனிமேட்லேருந்து டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அது வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன். கூடிய சீக்கிரத்திலே அந்த வீடியோ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். என்ன என்ன அந்த வீடியோ அப்படின்றதையும் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். சாரி, கேமரா இங்கே இருக்குது, நான் அங்கே பார்த்துட்டு பேசிகிட்ருக்கேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் கைஸ்.